ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாய் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி நான் சொல்ற இந்த ஒரே ஒரு பொருளை வீட்டு நிலைவாசப்படியில் வெளியில போட்டுட்டு நீங்க கண் மூடி தூங்குங்க. அப்படி தூங்கும் பொழுது சாயப்பாவின் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு தூங்கி பாருங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். சாயப்பாவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த இந்த அற்புதமான வியாழக்கிழமையில, அதுவும் இந்த மாதத்தின் கடைசி வியாழக்கிழமை, இந்த மாதத்துல, அதுவும் இந்த வருடத்துல நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, இந்த மாதத்தோட இந்த கஷ்டங்கள் அனைத்து சாயப்பா விலக்கிக் கொள்வார். இந்த ஒரு பொருளுக்கு அவ்வளவு சக்தி. இந்த ஒரு பொருளால் நீங்கள் எவ்வளவு இழந்திருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, எவ்வளவு கடன் பிரச்சனை, துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த அந்த ஒரு பொருளை வீட்டின் நிலைவாசப்படிக்கு வெளியே போட்டுட்டு நீங்கள் இன்று இரவு போட்டுட்டு தூங்கும் பொழுது அற்புதமான இந்த வியாழக்கிழமையில் சாயப்பா வரம் அளிக்கக்கூடிய இவ்வளோ அற்புதம் நிறைந்த வியாழக்கிழமையில் போடும் பொழுது உங்களுக்கு சாயப்பா கைமேல் பலன் தருவார். இன்று இரவு நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனதை ஒருநிலைப்படுத்தி சாயப்பா கிட்ட மண்டியிட்டு, சாயப்பா என் பிரச்சனை இவ்வளவு இருக்குது, என் துன்பங்கள் தாங்க முடியல, துயரங்கள் தாங்க முடியல, எனக்கு என் கூடவே இருந்து அனைத்து காரியங்களையும் துன்பங்களை நீக்கி துயரங்களை நீக்கி கடன் கட்டணும், என் மாதத்தில் இந்த மாதத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் நாளை பிறக்க போகும் இந்த 1ஆம் தேதியிலிருந்து நான் அற்புதமாகவும் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்க வேண்டும்ட்டு சாயப்பா சக்தி வாய்ந்த மந்திரம் சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய் ஜெய் சாய். இந்த மந்திரத்தை 9 முறை சொல்லிக்கொண்டே சாயப்பாவின் விபூதி, சக்தி வாய்ந்த அந்த விபூதியை நெற்றியில் பொட்டா இட்டுக்கிட்டு வீட்டு நிலைவாசப்படி வெளியில் நீட்டமாக கூட போட்டுட்ருங்க. என் துன்பங்கள் இன்று இரவோடு போகணும் சாயப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீட்டமாக போட்டுட்டு கதவை சாத்திட்டு தூங்குங்க. காலையில் எழுந்த உடனே ஒரு வெள்ளை துணி எடுத்து ஈரப்படுத்தி அந்த தொண்ணூரை தொடச்சி எடுத்து நல்லா தண்ணியில் அலாசி, கை கால் படவே கூடாது, அந்த கையில் அலசிட்டு அந்த தண்ணி கொண்டு ஒரு செடிக்கிட்ட கொட்டிடுங்க. இப்படி செய்யும் பொழுது நாளைய விடியில் உங்கள் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்துவார் சாயப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.